என்ன அனன்யா, என்ன ப்ராமிஸ், எதுக்கு ப்ராமிஸ்? விஷ்வா, டைம் ஆயிட்டு இருக்கு. முகூர்த்த நேரமா ஆரம்பிச்சிருச்சு. விஷ்வா, கீழ வராம என்ன பண்ணிட்டு இருக்க? கீழ வா கௌசல்யா, சீக்கிரம் கூட்டு வா. சரிங்க, டைம் ஆயிடுச்சு, நீங்க போங்க. அண்ணி, அன்பரசி நைட்ல இருந்து எங்க போனானே தெரியல. அவகிட்ட பேசணும், அவளை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னேன். நீங்க மஞ்சு கிட்ட சொல்லிருக்கேன்னு சொன்னீங்க. இது வரைக்கும் அன்பரசியும் வரல, மஞ்சுவும் வரல. அன்பரசி போன் வர சுவிட்ச் ஆஃப்ல இருக்கா. நீ என்னதான் நடந்துட்டு இருக்கீங்க அண்ணி? இப்ப முடிவெடுக்கலன்னா தப்பாயிடுவா, நீ புரிஞ்சுக்கோங்க. இந்த செகண்ட் கூட நான் அவளை பேசி ஒத்துக்க வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த செகண்டே நான் எல்லாரும் முன்னாடியும் அந்த அனன்யா முன்னாலே வச்சுட்டு இதே மேடையில அவ கழுத்துல நான் தாலி கட்டுறேன். விஷ்வா, நான் மஞ்சு கிட்ட சொல்லிருக்கேன்டா, கண்டிப்பா அவ கூட்டிட்டு வந்துருவான். அன்பரசி வர நைட்ல இருந்து அவ எங்க போனானே தெரியல. இப்பதான் அவ வந்திருக்கா. வந்திருக்காளா? அப்படியே அவ வந்தாலும் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குமா விஷ்வா? சார், மஞ்சு, மஞ்சு, அன்பரசி எங்க? மஞ்சு, மஞ்சு, உன்னதான் கேக்குற, அன்பரசி எங்க? என்ன அன்பு, வா. கௌசல்யா அக்கா கூப்பிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, அவங்க கிட்ட போய் சொல்லு. இப்ப மட்டும் நான் விஷ்வா சார தனியா பார்த்தா தேவலாம அது பிரச்சனை ஆயிரும். ஹேய், கௌசல்யா அக்காவை பார்க்க தானே கூப்பிடுறேன், அதுல என்ன பிரச்சனை ஆகும்? மஞ்சு, அந்த ரூம்ல கௌசல்யா அக்கா இல்ல, விஸ்வா சார் தான் இருக்காரு. அவர் தான் என்ன கூப்பிட்டிருக்காருன்னு எனக்கு தெரியும். ஆமா, நான் போய் தான் சொன்னேன். அவரு நைட்ல இருந்து உன்னை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு, உன் கூட பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னும் ஏன் எதுவுமே பேசாம சைலண்டா இருக்க? அவரு அனன்யா கழுத்துல எப்படி தாலி கட்டுவாரு? தயவு செஞ்சு நான் சொல்றத கேள அன்பு, விஸ்வா சார போய் பாரு, அவர் ஏதாவது பண்ணுவாரு, ப்ளீஸ். இந்த கல்யாணம் நடந்தா ரொம்ப தப்பாயிரும் அன்பு. வா அன்பரசி, சொன்னா கேளு. வேண்டாம் மஞ்சு, எல்லாமே காலத்தோட விளையாட்டு. அவ ஏன் இப்படி பண்றா? விஸ்வா, இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியலடா. அத்தைய பத்தி உனக்கு தெரியும்ல. அப்போ என்ன சொல்ல வரீங்க? அந்த அனன்யா கழுத்துல தாலி கட்டுன்னு சொல்ல வரீங்களா? அப்படி சொல்ல வரல விஸ்வா. ஆனா இப்போ இதுக்கு மேல என்ன பண்றது நமக்கு தெரியலையே. சரி விடுங்க, அவ வரலன்னா என்ன? நேரா நானே அவள்கிட்ட போய் பேசுறேன். விஸ்வா, சொன்ன கேளுடா. இப்ப நீ எல்லார் முன்னாடியும் போய் பேசினா அது பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. அண்ணி, அப்ப என்னதான் நீ பண்றது? இங்க எல்லாருக்குமே அவங்க விருப்பப்பட்ட வாழ்க்கை எதுவும் கிடைக்கிறது இல்ல விஸ்வா. ஆனா உனக்கு எவ்வளவு வாய்ப்பு கொடுத்தாலும் கடைசியில அது அதோட போக்குலதான் நம்மள கூட்டிட்டு போகும். விஸ்வா, உன் காதல் எனக்கு புரியுது விஸ்வா. அதுக்காக அன்பரசிய நினைச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்காத விஸ்வா. இல்ல இல்ல, இப்பவும் சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்காது. நீங்க ரெண்டு பேரோட காதலும் ஒரு நாளும் சத்தியமா தோக்காத. நீ பாருங்க, thank you.
என் கண்ணு முன்னாடியே ஒரு தப்பு நடக்குது. ஆனா அதை பார்த்துக்கிட்டு எதுவுமே செய்ய முடியாம தடுமாறி நிக்கிறேன். உங்களுக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன்பா விஸ்வாவுக்கும் அனன்யாவுக்கும் நடக்கிற கல்யாணத்தை நிறுத்தாம விட்டுட்டீங்கன்னு கேட்டா அதுக்கும் என்கிட்ட பதில் இல்ல. என்ன சந்திரா, அனன்யா எதுக்கு ஒண்ணு கூப்பிட்டா? என்ன அனன்யா, என்ன ப்ராமிஸ், எதுக்கு ப்ராமிஸ்? அப்பா, இதுவரைக்கும் எனக்கு நீங்க எவ்வளவோ பண்ணிருக்கீங்க. ஒரு பொண்ணுக்கு ஒரு அப்பாவா என்னெல்லாம் செய்யணுமோ அத நிறைவாவே செஞ்சிருக்கீங்க. ஆனா இப்போ உங்க மேல எனக்கு ஒரு டவுட் வந்திருக்குப்பா. என்ன அனன்யா? அது வேற ஒன்னும் இல்லப்பா, அதான் ஒருத்தி இருக்காளே அந்த பட்டிக்காட்டு அன்பரசு, அவளுக்கும் விஸ்வாக்கும் தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னு இந்த கல்யாணத்தை நீங்களே தடுத்துருவீங்களோன்னு எனக்கு சின்னதா ஒரு பயம் இருக்குப்பா. ஆமாப்பா, அந்த பயத்துலதான் கேக்குறேன். இந்த கல்யாணத்துல உங்களால எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும். நீங்க எதுவும் பண்ணி தடுத்துராம இருக்கணும். அதுக்கு நீங்க என்ன பிளஸிங்ஸ் பண்ணலனாலும் பரவாயில்லப்பா. நீங்க எதையும் பண்ணி இந்த கல்யாணத்தை தடுத்துட மாட்டீங்கன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுங்கப்பா. அனன்யா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா? நினைச்சேன்ப்பா, நினைச்சேன். இப்ப கூட எனக்கு ப்ராமிஸ் பண்ணாம நீங்க அவளுக்காக வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கல்ல. இல்ல அனன்யா, இந்த கல்யாணம். அப்பா, இப்ப நான் உங்ககிட்ட எதையும் கேட்க விரும்பல. ப்ராமிஸ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? இப்போ நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணலனா இந்த செகண்டே என் மனசுல இருந்து உங்களை தூக்கி நான் எரிஞ்சிருவேன். எனக்கு ஒரு அப்பா இருந்தாரு, ஆனா இப்போ இல்லைன்னு முடிவெடுத்துருவேன். அனன்யா! ஆமாப்பா, ப்ராமிஸ் பண்ணுங்க. பண்ணுங்கப்பா, ப்ராமிஸ் பண்ணுங்கப்பா. அப்பா என்னப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க, பண்ணுங்க. பொண்ணை விட அவ வாழ்க்கை கெட்ட கூடாது, அதுக்காக வருத்தப்படுறீங்கல்ல. இல்லம்மா, எனக்கு நீயும் சரி அன்பரசியும் சரி. அப்பா ப்ளீஸ் பா, தயவு செஞ்சு நான் நல்ல மூட்ல இருக்கேன். அந்த வார்த்தைய சொல்லி என் மூட ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. ப்ளீஸ் பா, ப்ராமிஸ் பண்ணுங்க பா. சந்திரா, இது அந்த மங்காவும் சிவகாமியும் சேர்ந்துதான் அவள புத்தி கெட்டத்தனமா பண்ண வச்சிட்டு இருக்காங்க. இப்ப கூட நான் ஏதாவது பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா இப்போ அவ அதையும் செய்ய விடாத மாதிரி
உங்ககிட்ட சத்திய வாங்கியிருக்காளே. இப்ப நாம என்ன செய்யறது சந்திரா? தெரியலம்மா. அம்மா, முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு, மாப்பிள்ளையும் பொண்ணை அழைச்சிட்டு வாங்கோ. ஏதோ ஒரு நிமிஷத்துல வந்து. சரிங்கம்மா, போய் கூட்டிட்டு வாங்க. கீழே வர சொல்லிட்டு தான் வந்த, இந்த கௌசலை என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. நாழி ஆயிட்டே இருக்கு, மாப்பிள்ளையே அழைச்சிட்டு வாங்க. இப்ப வந்துருவாங்க. சரிங்கம்மா. ஏங்க, போய் பார்த்தவனை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னா இங்கே நின்றுட்டு இருக்கீங்களே. எல்லாத்தையும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கேக்குறேன். இப்ப தயவு செஞ்சு போய் கூட்டு வாங்க, சீக்கிரம் போங்க. சீக்கிரமா வாங்க. சரி வா, போய் கூட்டிட்டு வரலாம். சரி, கூட்டு வாங்க சீக்கிரம். உனக்கு வச்சத நான் எடுத்து சாப்பிடறேன்னு பாக்குறியா? நீ பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். உன்னால இப்ப எதுவும் வெளியவும் சொல்ல முடியாது. இன்னும் இவனை காணுமே, என்ன பண்றான் இவன்? ஷோ, என்ன இன்னும் விஸ்வா வரல? Thank you.
யாராவது மாப்பிள வரதுக்கு முன்னாடி பொண்ணு வருமா? இன்னும் மாப்பிள வரலன்னு சொல்லியிருந்தா ரூம்ல இருந்திருக்கலாம்ல. நீ இங்கே இருச்சலாம், கொஞ்ச நேரம் இப்ப வந்துடுறேன். நாம பாட்டுக்கு ரெடி ஆகி கிளம்பி வந்துட்டோம். இங்க வந்து பார்த்தா பத்மா, என்ன விஸ்வாவை இன்னும் காணோம்? இல்ல, அது அது இப்ப வந்துருவான். எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி தனியா ஓரமா ஒதுங்கி போய் நிக்கிறேன். இந்த கல்யாணம் நடக்காது, இது சத்தியம். விஸ்வா, மேல வா. டே விஸ்வா, அத்தை கூப்பிடுறாங்கடா, வா விஸ்வா போயிடலாம். மாமா, விஸ்வா கிட்ட சொல்லுங்க மாமா, வாடா. விஸ்வா, விஸ்வா, வா விஸ்வா, வா. விஸ்வா, விஸ்வா, உட்கார்ப்பா, உட்கார். விஸ்வா சொன்னா கேளு, உட்கார், வா, உட்கார்ப்பா. அப்பா இங்க வாங்க. அனன்யா செல்லம், விஸ்வா போறாரு, நீ போய் உட்காரு.